வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் நல்ல ஒரு ஹெல்தியான முருங்கைக்கீரை பொரியல் டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முருங்கைக்கீரை பொரியல் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு அப்புறம் கார குழம்புக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதத்துக்குமே ரொம்பவே பெஸ்ட் காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி தனித்தனி இலைகளாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டு தடவை. அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் ஒரு 3-4 காஞ்ச மிளகாவை இந்த 2-3 துண்டுகளாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இந்த கீரை பொரியலுக்கு வந்து வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயத்தோட கலர் பாருங்கள் லேசாக மாறிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரையை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா கீரையோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும், பாத்திரமே பத்தாதுன்ற அளவுக்கு இருக்கும். பட் லேசாக ஒரு 2 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கீரையெல்லாம் நல்லா சுருங்கி அளவு வந்து குறைஞ்சிரும். இப்போ பாருங்கள் லேசாக வதக்கி விட நல்லா சுருங்கி வந்துடுச்சு. கீரை குக் பண்ணும்போது மூடி வைக்கக்கூடாது, ஓப்பன்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு மிதமான தீலையே வச்சு கீரையை வந்து ஒரு 6-7 நிமிஷம் வந்து நம்ம குக் பண்ணணும். இப்போ நல்லா கலந்து விட்டு நம்ம முன்னாடி சேர்த்ததை விட இப்போ பாருங்கள் கீரை வந்து எந்த அளவுக்கு குவான்டிட்டி குறைஞ்சி வந்திருக்குன்னு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 3/4 பங்கு அளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கீரைக்கு எப்போவுமே கொஞ்சம் கடைசியில் தான் உப்பு சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எந்த அளவு உப்பு சேர்க்கணும் அப்படின்றதும் தெரியும். ஏன்னா நம்ம சேர்த்ததுக்கும் இப்போக்கும் வந்து குவான்டிட்டி எவ்வளோ குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதனால கடைசியில் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே கீரைக்கு வந்து நம்ம எப்பவும் சேர்க்கறத விடவே கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு நிறைய ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த கீரை பொரியலுக்கு வந்து வெங்காயம் அப்புறம் தேங்காயெலாம் நிறையா சேர்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு இலவம் கீரையாக இருந்ததுன்னா அந்த கீரை பொரியல் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த ஈஸியான முருங்கைக்கீரை பொரியலை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.